Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃபரெண்டான புதிய தொழிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தொழில நம்ம பார்க்க போற பொருளுக்கு அதிக தேவை வந்து இருக்கு. பொருளை ரெடி பண்றதுக்கான மூலப்பொருள் வந்து ரொம்பவே ஈஸியா சுலபமா வந்து கிடைக்குது. பொருளோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது பல மடங்கு லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத ரொம்பவே புதுமையான இந்த தொழிலோட ஃபுல் டீட்டில் பார்க்கறது முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்தீங்கன்னா, புதினா இலையிலிருந்து புதினா எண்ணெய் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா எண்ணெய் வந்து முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அழகுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அழகு சாதனம் பொருள் ரெடி பண்ணுற இடத்துல முக்கியமான மூலப்பொருளாக புதினா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா புதினா எண்ணெய் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா எசன்டியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வந்து இருக்குது. இந்த மிஷின் மூலிமா நம்ம வந்து புதினா இலையிலேருந்து ரொம்பவே ஈஸியாக புதினா எண்ணெயை வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, புதினா எண்ணெய் ஸ்டோர் பண்ண வந்து கண்ணாடி பாட்டில், பேக்கிங் கவர், பேக்கிங் மிஷின், இந்த மூலப்பொருள் மிஷின் எல்லாமே தேவைப்படுது. மிஷின் வாங்குறீங்கன்னா அதோட மாடலை பொறுத்து ரேட்டு வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து இந்த மிஷினோட ரேட்டு வந்து ஆரம்பிக்குது. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா இலையை வாங்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு மிஷினில் வந்து புதினா இலை போடுறதுக்கு தனியாக என்ன பண்ண இடம் வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ண புதினா இலையை போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணோம்னா புதினா எண்ணெய் வந்து ரெடி ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வடிகட்டி பேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொழிலுக்கு முதலீட்டு எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, மிஷினு, பேக்கிங் பவுச்சு, புதினா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32,000 வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணாலே போதும். வருமானம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோம்னா, 100 மில்லி புதினா எண்ணோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 200 மில்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே 5,000 ரூபாய் வருமானம் வந்து எடுக்கலாம். இந்த தொழில் பண்ணுறது மூலிமா நல்ல வருமானமும் எடுக்கலாம். இந்த தொழில் ஆரம்பிக்க இட வசதி அதிகமாக வேண்டாம், 10க்கு 10 அளவில் இடம் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எடுத்துருக்கணும். ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. இந்த எண்ணெயை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நாட்டு மருந்து கடையில், அழகு சாதன பொருள் சேல்ஸ் பண்ணுற இடத்துல, அழகு சாதன பொருள் ரெடி பண்ணுற இடத்துல, ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸில் யார் வேணாலும் இந்த தொழில் ஆரம்பித்து கை நிறைய வந்து வருமானம் வந்து எடுக்கலாம். நீங்கள் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் சேல்ஸ் பண்ணாலே நல்ல வருமானம் எடுக்கலாம் இந்த தொழில் மூலமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.